वेलकम टू हाईटेक चैनल 11th स्टैंडर्ड फिजिक्स यूनिट 8 हीट एंड थर्मोडायनामिक्स இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போறோம். ரோமன் லெட்டர் 2 ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் மோர் ஹீட், இஸ் இட் எ ரைட் ஸ்டேட்மெண்ட், இஃப் நாட் வை? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் புக்கில் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன், அந்த ஆன்சரை புக்கில் ஏதோ ஒரு பேஜில் மார்க் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன், அப்டைன்ட் ஆன் ஐடியல் கேஸ் லா ஃப்ரம் பாயில்ஸ் அண்டு சார்லஸ் லா. இதோட ஆன்சர் தேர்ட் க்வெஸ்சன், டிஃபைன் ஒன் மோல், பேஜ் நம்பர் 98. பேஜ் நம்பர் 98ல் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது ஒன் மோல், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மாலிகுல்ஸ் முடிய தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன், டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்டு கிவ் இட்ஸ் யூனிட், பேஜ் நம்பர் 100. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 101ல் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இந்த யூனிட்ஸ் வரைக்கும் ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்சன், டிஃபைன் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, பேஜ் நம்பர் 101. பேஜ் நம்பர் 101ல் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட யூனிட்ஸ் முடிகிற வரைக்கும் ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செவன்த் க்வெஸ்சன், கிவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் லீனியர் ஏரியா மற்றும் வால்யூம் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், பேஜ் நம்பர் 103. 103ல் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, இதில் நம்ம எதுவுமே எழுத வேண்டாம், அதில் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை எழுதி அந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க, இது லீனியர் எக்ஸ்பான்ஷனுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு ஏரியா எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க, ஏரியா எக்ஸ்பான்ஷனுக்கும் அப்படி தான், ஹெட்டிங் ஏரியா எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எழுதி அதை வந்து என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வால்யூம் எக்ஸ்பான்ஷன், அதுக்கும் இந்த எக்ஸ்பிரஷனை ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் அதோட எக்ஸ்பான்ஷன் இருக்குது, அதோட யூனிட் வரைக்கும் செவன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். எயித் க்வெஸ்சன், டிஃபைன் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி, கிவ் இட்ஸ் யூனிட், பேஜ் நம்பர் 105. பேஜ் நம்பர் 105ல் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட யூனிட்ஸ் முடிகிற வரைக்கும் எயித் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நைன்த் க்வெஸ்சன், ஸ்டேட் ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் லா, பேஜ் நம்பர் 111. ஸ்டீஃபன் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட வேல்யூ வரைக்கும் நைன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். டென்த் க்வெஸ்சன், வாட் இஸ் வெயின்ஸ் லா, பேஜ் நம்பர் 111ல் வெயின்ஸ் லா இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட வேல்யூ வரைக்கும் டென்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். லெவன்த் க்வெஸ்சன், டிஃபைன் தெர்மல் கண்டக்டிவிட்டி, கிவ் இட்ஸ் யூனிட், பேஜ் நம்பர் 107. த குவான்டிட்டி இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் இது வரைக்கும் லெவன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். டுவெல்த் க்வெஸ்சன், வாட் இஸ் எ பிளாக் பாடி, இதோட ஆன்சர் டுவெல்த் க்வெஸ்சன், வாட் இஸ் த தெர்மோடைனமிக் சிஸ்டம், கிவ் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 113. ஏ தெர்மோடைனமிக் சிஸ்டம் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பவுண்ட்ரி வரைக்கும் அதோடைய எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த டேபிள் முடிகிற வரைக்கும் 13th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் எழுதி அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம், பேஜ் நம்பர் 113. பேஜ் நம்பர் 113ல் இந்த டயக்ராமுக்கு பக்கத்தில் அந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம், இந்த மூணு தான் அதோட டைப்ஸு, இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 14th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 15th க்வெஸ்சன், வாட் இஸ் மெயின் பை அ தெர்மல் யூக்ளிபிரியம், பேஜ் நம்பர் 114. டூ சிஸ்டம்ஸ் ஆர் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைம் வரைக்கும் 15th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 16th, வாட் இஸ் மெயின் பை ஸ்டேட் வேரியபிள், கிவ் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 114.
in thermodynamics இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம்பிள் உடைய எக்ஸெட்ரா இது வரைக்கும் 16th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 17th க்வெஸ்சன், வாட் ஆர் இன்டென்சிவ் அண்டு எக்ஸ்டென்சிவ் வேரியபிள்ஸ் கிவ் எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 114ல் எக்ஸ்டென்சிவ் வேரியபிள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் எக்ஸெட்ரா முடிகிற வரைக்கும் 17th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 18th க்வெஸ்சன், வாட் இஸ் ஆன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் கிவ் ஆன் எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 114. த ஈக்குவேஷன் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் த சிஸ்டம் இது வரைக்கும் அதோட எக்ஸ்பேன்ஷன் எக்ஸாம்பிள் வந்து 115th பேஜில் இருக்குது. எக்ஸாம்பிள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐடியல் கேஸ் வரைக்கும் 18th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 19th க்வெஸ்சன், ஸ்டேட் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். பேஜ் நம்பர் 115. ஜீரோத் லா ஆஃப் தெர்மோட இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சேம் பேஜ்லேயே மேலே ஈச் அதர் இது வரைக்கும் 19th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 20, டிஃபைன் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். பேஜ் நம்பர் 116. த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்டர்னல் எனர்ஜிக்குடைய ஈக்குவேஷன் இருக்கும் இது வரைக்கும் 20 க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 21, ஆர் இன்டர்னல் எனர்ஜி அண்டு ஹீட் எனர்ஜி த சேம் எக்ஸ்பிளைன். இதோட ஆன்சர் ட்வெண்ட்டி டூ, டிஃபைன் ஒன் கலோரி. இதோட ஆன்சர் டிட் ஜூல் கன்வெர்டட் மெக்கானிக்கல் எனர்ஜி டு ஹீட் எனர்ஜி எக்ஸ்பிளைன். பேஜ் நம்பர் 117. பேஜ் நம்பர் 117ல் இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எஸ் அப்படின்ற சிம் ரைட் பண்ணிக்கோங்க. எஸ் இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 118th பேஜில் கிவிங் ஹீட் இது வரைக்கும் 23 க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 24, ஸ்டேட் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். பேஜ் நம்பர் 119. சேஞ்ச் இன் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சரௌண்டிங் இது வரைக்கும் இதோட டெஃபினிஷன் இதோட ஃபார்முலாவும் நம்ம ரைட் பண்ணணும். மேலே இருக்குது இந்த ஃபார்முலாவும் கண்டிப்பாக நீங்கள் ரைட் பண்ணுங்கள். 25th, கேன் பி மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பை டச்சிங் இட். இதோட ஆன்சர் ட்வெண்ட்டி சிக்ஸ், கிவ் த சைன் கன்வென்ஷன் ஆஃப் கியூ அண்டு டபிள்யூ. பேஜ் நம்பர் 119ல் இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே என்னது அப்படின்னா 26 க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 27, டிஃபைன் த குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். பேஜ் நம்பர் 121. ஏ குவாசி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குலிபிரியம் ஸ்டேட் இது வரைக்கும் 27 க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 28, give the expression for work done by the gas. Page number 121. Page number 121 la in general adula irund start panikonga inda equation mudira varaikkum 28th question kana answer. 29, what is pv diagram. Page number 122. pv diagram idula irund start panni compression idu varaikkum 29 question kana answer. 30, explain why the specific heat capacity at constant pressure is greater than the specific heat capacity at constant volume. இதோட answer 31, give the equation of state for an isothermal process. Page number 125. த ஈக்குவேஷன் ஆஃப் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபார்முலா முடிகிற வரைக்கும் 31 க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 32, கிவ் ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஒர்க் டன் இன் ஆன் ஐசோ தெர்மல் ப்ராசஸ். பேஜ் நம்பர் 126. இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் எழுதினா போதும் 32 க்வெஸ்சனுக்கு. 33, எக்ஸ்பிரஸ் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. பேஜ் நம்பர் 124. இஃப் கியூ இஸ் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து எனி ப்ராசஸ் இது வரைக்கும் 33 க்வெஸ்சனுக்கான ஆன்சர்.
34 apply first law for அப்படினு மூணு क्वेश्चन கேட்டிருக்காங்க first one வந்து என்னது அப்படினா isothermal second one adiabatic third one isobaric processes இதுல தனித்தனியா நான் கொடுத்திருக்கேன் first இதுக்கு பாத்தீங்களா அப்படினா 125 ல ஆன்சர்ல இருக்கு அங்க இருக்கு 128 ல இருக்கு 133 ல இருக்கு isothermal process அப்படினு ஹெட்டிங் போட்டுட்டு இந்த ஃபார்முலா மட்டும் எழுதுறோம் அவ்வளவுதான் இதுதான் 34 ல ஏ குள்ளான ஆன்சர் adiabatic process அப்படினு போட்டு இந்த ஃபார்முலா மட்டும் எழுதணும் இது வந்து b क्वेश्चन கான ஆன்சர் isobaric அப்படினு क्वेश्चन மேல ஹெட்டிங் போட்டுட்டு இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா போதும் சரியா சோ இதுதான் என்னது அப்படினா 34 क्वेश्चन கான ஆன்சர் 35 give the equation of state for on adiabatic process page number 129 the equation of இதல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் 35 क्वेश्चन கான ஆன்சர் 36 give an equation state for on isobaric process page number 135 the equation இதல இருந்து ஸ்டார்ட் பண்ணி constant இது வரைக்கும் 36 क्वेश्चन கான ஆன்சர் 37 if the piston of a container is pushed fast inward will the ideal gas equation be valid in the intermediate state if not why your answer draw the pv diagram for ஒரு நாலு இது கொடுத்துருக்காங்க ஐசோதெர்மல் ப்ராசஸ் அடியபெட்டிக் ப்ராசஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ் ஐசோக்ளோரிக் ப்ராசஸ் இந்த மூணுக்கு இந்த நாலுக்குமே ஆன்சர் எதில் இருக்குது அப்படின்னா 137ல் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க அதில் லாஸ்ட்டு காலமில் இருக்கிறது தான் இதில் தனித்தனியாக புக்லேயும் மார்க் பண்ணனா இது ஒரே பேஜில் இருக்கிறதுனால நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன் பிவி டயக்ராம்னு கொடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் இல்லை ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த காலம் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து 38 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 39 வாட் இஸ் எ சைக்ளிக் ப்ராசஸ் பேஜ் நம்பர் 138 இன் திஸ் இஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க இதிலிருந்து இந்த சிஸ்டம் வரைக்கும் 39 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 40 வாட் இஸ் மீன் பை அ ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் பேஜ் நம்பர் 141 ரிவர்சபிள் ப்ராசஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் முடிகிற வரைக்கும் அந்த ஸ்ப்ரிங் முடிகிற வரைக்கும் ரிவர்சபிள் ப்ராசஸ்க்கான டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் எல்லாமே இருக்குது அதுக்கு கீழே இருக்கும் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்க்கு ஆல் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஸோ இந்த ரெண்டு டெஃபினிஷனும் எழுதணும் 40 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 41 ஸ்டேட் கால்குலஸ் ஃபார்ம் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஜ் நம்பர் 141 ஹீட் ஆல்வேஸ் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தெர்மோடைனமிக்ஸ் இது வரைக்கும் 41 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 42 ஸ்டேட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஜ் நம்பர் 144 இட் இஸ் இம்பாசிபிள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எஃபிஷியன்சி இது வரைக்கும் 42 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 43 டிஃபைன் ஹீட் என்ஜின் பேஜ் நம்பர் 142 ஹீட் என்ஜின் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைக்ளிக் ப்ராசஸ் இது வரைக்கும் 43 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 44 வாட் ஆர் ப்ராசஸ் இன்வால்வ் இன் எ கார்னட் என்ஜின் பேஜ் நம்பர் 146 146ல இருக்கிற இந்த டயக்ராமை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ட்ரா பண்ணிக்கணும் அதுதான் 44 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அதில் தான் ஒவ்வொரு ப்ராசஸுமே இருக்குது ஏலேருந்து பிக்கு போகும்போது ஐசோதெர்மல் ப்ராசஸ் எக்ஸ்பான்ஷன் அடுத்தது வந்து என்னென்ன அப்படிங்கிற ஒவ்வொரு ப்ராசஸாக கொடுத்துருப்பாங்க இந்த டயக்ராம் தான் 44 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 45 கேன் த கிவன் ஹீட் எனர்ஜி பி கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு ஒர்க் இன் எ சைக்ளிக் ப்ராசஸ் இஃப் நாட் வென் கேன் த ஹீட் கேன் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு ஒர்க் இதோட ஆன்சர் 46. State the second law of thermodynamics in terms of entropy. Page number 150. For all the process, இதிலிருந்து start பண்ணி occur. இது வரைக்கும் 46 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 47. Why does heat flow from a hot object
to a hold object. Page number 150. Because இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கோல்ட் ஆப்ஜெக்ட் இது வரைக்கும் 47 க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 48. Define the coefficients of performance. Page number 151. COP இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஈக்வேஷன் முடிகிற வரைக்கும் 48 க்வெஸ்சனுக்கான ஆன்சர். Thanks for watching. ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.